பதினைந்தாவது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் லூயிஸ் வின்சென்ட் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருமாவளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டுக்காகவும் திருமாவளர் லாஸ் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டுக்காகவும் திருமதி மோட்சமேரி அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நேற்று தினம் இறைவனோடு சேர்ந்த பெல்கியூஸ் என்னுடைய அத்தை நேற்று காலமானார்கள். அவருடைய இறுதிச் சடங்கு இன்று மாலை 4 மணிக்கு இன்றைய சொந்த ஊரில் நடைபெறுகிறது. நான் செல்ல வேண்டும். சிறப்பாக அவருடைய ஆன்மீக நிலைப்பாட்டுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? இன்றைய முதல் வாசகத்திலே இறைமையா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் வாழ்ந்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இரக்கமுள்ள கரிசனையுள்ள நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு இந்த நாளிலே குறிப்பாக இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுக்க சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு செபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவரமே இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. மீன்பழிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைபற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகிச் செல்வோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயின்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவர் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 23-28 வரை. ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ராயேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள், நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலன் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை, முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரோட அதீத செயல் தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே. எனவே அவர்களிடம் சொல், உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 95. பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள்
அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிவாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டித்திருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகார 11 இறை சுற்றடர்கள் 14 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சிலிருந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேசற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களில் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர், அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கூறினர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாலாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறோமா? 1986 ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே குத்துச்சண்டை இறுதிப் போட்டிக்கு 2 நபர்கள் தகுதி பெற்றார்கள். ஒருவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாமஸ், மற்றொருவர் அமெரிக்க நாட்டை சார்ந்த செவ்
பால்ட்ரானிக். அந்த போட்டியிலே அமெரிக்க நாட்டை சார்ந்த செவ் பால்ட்ரானிக் வெற்றி பெற்று கோப்பையை பெற்றார். மக்கள் அந்த தருணத்திலே கரங்களை தட்டி ஆற வாரத்தோடு அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நபர் தான் வெற்றி பெற்ற அந்த இடத்திலே முழந்தால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்தி கதறி அழுது கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த கண்ணீரோடு அழுதவனமாய் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார். இந்த நிகழ்வை எல்லோரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நிறைய பத்திரிகையாளர் அங்கே இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு பத்திரிகையாளர் அந்த மைதானத்துக்குள் ஓடோடி சென்று அந்த நபரை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார், நீங்கள் வெற்றி பெற்ற உடனே ஏன் அந்த வெற்றியை கொண்டாடாமல் வானத்தை பார்த்து கத்தி கதறி அழுதீர்கள் என்ற அந்த கேள்வியை கேட்ட பொழுது, அது மட்டுமல்ல, வேறு ஒரு நபராக இருந்தால் அவர் அந்த வெற்றியின் மகிழ்ச்சி வெள்ளத்திலே துள்ளி குதித்திருப்பார், நீங்கள் அழுது புலம்பி கடவுளுக்கு வானத்தை பார்த்து நன்றி சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சொல்வார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இரண்டு வெற்றிகளை நான் பெற்றுவிட்டேன், ஆனால் இந்த இரண்டு வெற்றிகளுக்கும் நான் தகுதி உள்ளவனா என்பது எனக்கு தெரியாது. முதல் வெற்றி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் நீ உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எனக்கு நாள் குறித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே நான் கடவுளிடம் அழுது புலம்பி வேண்டினேன். அறுவை சிகிச்சை முடிந்தது. இந்த அறுவை சிகிச்சை முடிந்து நான் கலந்து கொண்ட முதல் போட்டி இந்த போட்டி தான். எனவேதான் ஆண்டவர் என்னை நோயிலிருந்து காப்பாற்றியது என்னுடைய வாழ்விலே பெற்ற முதல் வெற்றி. நான் இப்போது பெற்ற இந்த வெற்றி இரண்டாவது வெற்றி. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கடவுளுடைய குரலை கேட்க, கடவுளுடைய குரலை கேட்டு என்னுடைய வாழ்வை நான் அமைத்து கொண்டேன். அவருடைய குரல்படி நான் வாழ்ந்தேன். இன்று கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அந்த பத்திரிகையாளருக்கு அந்த நபர் தன்னுடைய பதிலை சொன்னாராம். அன்புக்குரிய அந்த பெரிய மனிதர் வெற்றி பெற்ற பின் முழந்தாளிட்டு அழுததைப் போல, இறைவனுடைய குரலை கேட்டது போல, நம்முடைய வாழ்விலே நம்மில் எத்தனை பேர் கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி மடுக்கிறோம், கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கின்றோம். செவி சாய்த்தல் என்ற பண்பானது மனித வாழ்விலே மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் செவி சாய்க்காத மனநிலை. இன்னைக்கு வந்து ஒருவர் மற்றவர்கள் சொல்கிறத கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணி அதை செய் இதை செய் அங்கே போ இங்கே போ. இன்றைக்கி ஒரு சிலருக்கு அதுதான் ரொம்ப பிடித்தமான ஒன்று. மற்றவங்கள வந்து ஆர்டர் போடுவோம், ஆனால் நாம் வந்து ஒரு பின்ன கூட நகர்த்து வைக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து செவி மடுத்தல் அல்லது குரலுக்கு செவி சாய்த்தல் என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பார்க்கிறோம். அதுமாதிரிதான் லிசனிங் இஸ் அ சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். நான் சாக்ரமெண்ட் என்ற வார்த்தையின் பயன் சாக்ரமெண்ட் என்ன, திருவருட்சாதனம் இல்லையா. செவி மடுத்தல் என்பது ஒரு திருவருட்சாதனம் அப்படின்னா எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி காது கொடுத்து கேட்கின்ற மனநிலை இன்றைக்கி கிடையவே கிடையாது. நான் வாழ்கிற இந்த உலகம் சப்தங்கள் நிறைந்த உலகம். வி ஆர் லிவிங் இன் த நாய்ஸி வேர்ல்ட். இந்த சப்தங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே சத்தத்தோடு நாமும் சத்தத்தோடு சேர்ந்து நாமும் பேசுகிற, அதிகமாக பேசுகிற, குரலொலி எழுப்புகிற, சத்தங்களை எழுப்புகிற ஒரு மனநிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் செவி சாய்க்காத பொழுது நன்றாக படித்து கண்டிப்பாக சாதனைகள் புரிய முடியாது. ஆசிரியர்கள் சொல்வதை மாணவர்கள் செவி சாய்த்தால் தான், அந்த குரலுக்கு செவி சாய்த்தால் தான் அந்த மாணவர்கள் பல சாதனைகளை புரிய முடியும். குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் செவி சாய்க்கிற பொழுது தான் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள்
பெற்றோர் சொல்வதை கேட்டு குரல் அந்த குரலுக்கு செவிசாய்கிற பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய வெற்றிகளை குவிக்க முடியும். அன்புக்குள்ள இன்றைய முதல் வாசகத்திலையும் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் மூலமாக நாம் செவிமடுத்து வாழ நமக்கு ஒரு பெரிய அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர், நீங்கள் என் குரலுக்கு செவிமடுத்து வாழுங்கள், அப்போது நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். கடவுள் நம்முடைய கடவுளாயிருப்பதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவிமடுத்து வாழுங்கள், அப்போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் மக்களாக வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நம்முடைய இதயத்தை கடவுளுக்கு திறந்து காட்ட வேண்டும். நம்முடைய மனதையும் கடவுளுக்கு நாம் திறந்து காட்ட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய ஆசிரை எழுந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? கடவுளுடைய குரலுக்கு செவி மடுக்காத ஒரு மனநிலை. இஸ்ரேல் மக்களுக்கு யாவை கடவுள் பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார், அவர்களோ அந்த குரலுக்கு செவி மடுக்கவில்லை, அவருடைய அந்த குரலை கவனிக்கவும் இல்லை. அவர்கள் பிடிவாத உள்ளத்தோடு தீய உள்ளத்தோடு நடந்தார்கள். அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இன்றைய பதிலுரை பாடல அழகாக ராஜேஷ் அழகாக பாடினார், மிக சூப்பராக இருந்துச்சு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலை கேட்டிடுங்கள். உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவருடைய குரலை கேட்டிடுங்கள். நாம் நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்தணும் என்றால் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க முடியாது. இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அந்த பரிசேய சதுசேய கூட்டம். இயேசுவின் பணியை ஒரு குறுகிய உள்ளத்தோடு விமர்சனம் செய்த அந்த கூட்டம் தான் இந்த பரிசேய சதுசேய கூட்டம். இன்றைய நட்சத்திரத்திலே இயேசு பேயை ஒட்டி ஒருவருக்கு நலத்தை கொடுக்கின்றார். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் என்ன சொல்கின்றார்கள்? இவர் பேய்களின் தலைவனாகிய பேய் சபூனை கொண்டே இந்த பேய்களை ஓட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலே அன்புக்குள்ளே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிறோம் என்பதை சிந்திக்க, இந்த தவ காலத்திலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. கல்லான இதயத்தை அகற்றி நம்முடைய இதயம் கனிவுள்ள இதயமாக, கடவுளுடைய குரலை கேட்கிற இதயமாக மாற இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளில் இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்மை நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த சமுதாயத்திலே விரட்டப்பட வேண்டிய தீய ஆவிகளாக நான் இதை பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து இயேசு அந்த மனிதனுடைய பேயை ஓட்டினார், அவனுடைய மிருந்து அந்த பேயை விரட்டினார். இன்னைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய ஆவி என்ன? இன்னைக்கு வந்து இந்த கீழ்ப்படியாமை, பங்குசாமி அவர்கள் சொன்னால் அதற்கு எதிர்பாராக தான் செய்யணும். மரியான் சேனினர் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சந்தித்து ஒரு சில அறிவுரை கொடுத்தேன். ஆனால் அதை வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், நம்ம பார்த்து தானே பார்த்துக்கலாம். அது வெளியில் பாதுகா தெரியாமல் வெளியேந்து ஆட்களை கூட்டு வந்து எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பொங்கலே அப்படி ஒரு தைரியம். அன்புக்குள்ளே இன்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே விரட்டப்பட வேண்டிய தீய ஆவிகளாக நாம் பார்க்கக்கூடியவை என்ன? இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிற, கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக நாம் வாழ, ஆண்டவருடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மானித பலி இல்லாமல் தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகள் உமக்கு ஓந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவ கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தீர்கள். உமை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உம் குரலுக்கு செவிமடுத்து நாங்கள் உம்மை பின்பற்றி உண்மை கைமாற்றி பெற்றிட உறுதி அளிப்பீராங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளை இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்டா நோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெறுக அவர் வழியாகவே உடைய மாண்பி வானதூதற்பு கொள்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்கணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் நெஞ்சு ஒன்றாக அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விற்பனை கூர்ந்து வாழ்வு தினம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ள ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவாவின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநள்ளினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில்கொள்ள சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஓலிகள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான பிடித மரியா, அவருடைய கணவரான பிரதி யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் பிரதர் பிரான்சிஸ் சவேரியா, இவளையில் கோந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு ஒழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடைய காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமீன். ஜெபிப்புமாகும். ஆண்டவரே, அவருடைய ஆழங்களால் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைக்கு அனைவரும் நம்முடைய உதவியால் எல்லாம் செய்திருளும். அதனால் நாங்கள் மனித நிகழ்வுகளாலும் வாழ்வு நெறிகளாலும் உடைய மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உமை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலே தொடர்கின்றது. இறைவனுக்கு கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.